வெளிநாட்டில் குதிரை மேய்க்கும் முன்னணி நடிகரின் மகன், என்ன காரணம்? அவர் உலக நாயகனே கிடையாது. பரபரப்பு அறிக்கைக்கு இடையே பட்டாசு கொளுத்திய ரோபோஷங்கர். புஷ்பா 2 படத்திற்கு இசையமைக்கிற வேலையிருக்கு. சஸ்பென்ஸை உடைத்த பிரபல கம்போசர். தங்குவா படக்குழுவினருக்கு பச்சை கொடி காட்டிய தமிழக அரசு. குறுக்க நம்ம சிவகார்த்திகேயன் வந்தா. நேருக்கு நேர் மோத இருக்கும் அஜித் சிவகார்த்திகேயன். பற்று எரிய காத்திருக்கும் பாக்ஸ் ஆபீஸ். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரா வலம் வருபவர் மோகன்லால். இவர் திரைப்பட தயாரிப்பாளர் கே பாலாஜியின் மகளான சுசித்ராவை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்ட நிலையில இவருக்கு விஷ்மயா என்ற மகளும் பிரணவ் என்கிற மகனும் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய சுசித்ரா, தனது மகனான பிரணவ் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பண்ணை ஒன்றில் வேலை பார்த்து வருவதாகவும், இதற்காக அவர் சம்பளம் எதுவும் வாங்கவில்லை என்றும், மாறாக அங்கு தங்குவதற்கு இடமும் உணவும் மட்டுமே பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சில சமயத்துல அங்குள்ள குதிரை ஆடு போன்றவற்றை கவனித்து வரும் பிரணவிற்கு இது ஒரு அனுபவம் இருக்கும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பயணம் முடிந்து வீடு திரும்பியதும் பிரணவ் அவரோட அனுபவத்தை ஷேர் செய்வார்னும் தெரிவிச்சிருக்காங்க சுசித்ரா. உலக நாயகன் என சினிமா ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படும் நடிகர் கமல்ஹாசன் நேற்றைய தினம் திடீரென வெளியிட்ட அறிக்கையை பத்தி தான் சினிமா வட்டாரம் தற்போது பேசி வருது. தென்னிந்திய சினிமாவில முன்னணி நடிகர்ல ஒருவரான கமல்ஹாசன் நடிப்பு மட்டுமில்லாம பல்வேறு துறைகளையும் ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் கொண்ட பல்துறை கலைஞரா விளங்கி வராரு. சினிமா ரசிகர்களால உலக நாயகன், ஆண்டவர் போன்ற பல அடைமொழிகள் அழைக்கப்பட்டு வரும் கமல்ஹாசன் தன்னை இனிமேல் உலக நாயகன் என யாரும் அழைக்க வேண்டாம்னோ, கமல்ஹாசன் கமல் அல்லது KH என்று அழைத்தால் போதும்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நகைச்சுவை நடிகர் ரோபோஷங்கர் கமலை உலக நாயகன் என்ற சிறிய கூண்டுக்குள்ள அடைக்க விரும்பவில்லைனோ, உலகத்திலேயே விண்வெளி நாயகன் ஒருவர் தான், அவர்தான் கமல்ஹாசன் புகழாரம் சூட்டியிருக்காரு. சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபஹத் பாசல் மற்றும் பலர் நடிப்புல 2021 வெளிவந்த படம் புஷ்பா தி ரைஸ். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது படத்தோட இரண்டாம் பாகமா புஷ்பா 2 தி ரூல் படம் உருவாகி வருது. மைத்ரி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்துல ஃபஹத் பாசல், ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையே ஹைதராபாத்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட இசையமைப்பாளர் தமன் மேடையில கடைசியா பேசும்போது, எனக்காக புஷ்பா 2 காத்திருக்கிறது, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. தன்னோட பேச்சின் மூலமா தமன் புஷ்பா 2 படத்தின் பின்னணி இசையமைப்பாளராக பணிபுரிந்து வருவது உறுதியாக இருக்கு. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா, பாபி தியோல், திஷா பதானி உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி இருக்கும் படம் கங்குவா. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள்லயும் நவம்பர் 14 வெளியாக இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல அதிகாலை 5 காட்சிக்கு அனுமதி கோரியிருக்கு படக்குழு. இதையடுத்து கங்குவா திரைப்படத்தின் கூடுதல் காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு. அதன்படி நவம்பர் 14 மட்டும் காலை 9 முதல் மறுநாள் நள்ளிரவு 2 வரை அதிகபட்சமாக 5 காட்சிகள் திரையிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அமரன் திரைப்படம் 3 கடந்தும் வெற்றிகரமா திரையரங்களை ஓடுவதால கங்குவாவிற்கு திரை குறைவதாக தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவ
சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராஜ்குமார் பெரியசாமி கூட்டணியில தீபாவளி ரிலீஸா வெளியான அமரன் திரைப்படம் ரசிகர்களால பெரிதளவுல கொண்டாடப்பட்டு வருது. அமரன் உலக அளவுல 250 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் வேட்டை நடத்தி வருது. பலராலும் பாராட்டப்பட்ட அமரன் படத்தை தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கி வரும் AKERM படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல கதாநாயகியாக நடிகை ருக்மணி வசந்த் நடிக்க படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வரும் நிலையில அடுத்த ஆண்டு May 1 இந்த படத்தை வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே தேதியில இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படமும் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதனால அடுத்த வருஷம் பாக்ஸ் ஆபீஸ் செம மோதல் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பல தமிழ் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க ஐஸ்வர்யா மேனன், அவங்க தற்போது தெலுங்கிலும் பிஸியாக நடிச்சு வராங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யா மேனன் ட்ரெண்டிங்கான உடையில செம கிளாமரா போஸ்ட் கொடுத்து இருக்கும் லேட்டஸ்டில்கள் சமூக வலைதளங்கள லைக்ஸ்களை குவிச்சுக்கிட்டு வருது. மாடர்ன் மங்கையா கான்பூர கிறங்க வைக்கும் புகைப்படங்களை பதிவேற்றி சமூக வலைதளத்துல இளசுகளோட கவனத்தை கொக்கி போட்டு ஈர்த்திருக்காங்க ஐஸ்வர்யா மேனன். ஜேம்ஸ் காமரூன் இயக்கத்துல கடந்த 2009 வெளியாகி உலகமெங்கும் மாபெரும் வெற்றி பெற்ற படம் அவதார். இந்த படத்துல இடம்பெற்ற கற்பனை உலகம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்ததுன்னே சொல்லலாம். பாக்ஸ் ஆபீஸ்ல அதிக வசூல் சாதனை படைத்த இந்த படம் 3 ஆஸ்கார விருதுகளை வாங்கியிருக்கு. இதனைத் தொடர்ந்து 2 பாகமான அவதார் தி வே ஆஃப் வாட்டர் கடந்த 2022 ஆங்கிலத்துல மட்டுமில்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட உலகம் முழுவதும் 160 மொழிகள்ல வெளியாகி சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த படங்கள்ல ஒன்றா இடம் பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து 3 பாகமான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்துல சிகோர்னி வீவர், ஸ்டீஃபன் லாங், கேட் வின்ஸ்லெட் உள்ளிட்ட பலர் இடம் பெற்றிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில பெரிதும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகி அவதார் ஃபேன்ஸ பிரமிப்புல ஆழ்த்தி இருக்கு. இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்துல சாமுவேல் மேத்யூ தயாரிப்புல சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத் நடிப்புல உருவாகி இருக்கும் படம் மிஸ்யூ. இந்த படத்துல கருணாகரன், அனுப்மா, ராமா, பாலசரவணன், லொலுசபா மாறன், ஷஷ்டிகா என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஜிப்ரான் இசையமைத்துள்ள இந்த படம் வருகிற 29 வெளியாக இருக்கு. மேலும் இந்த படத்தை தமிழகமெங்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வெளியிடுது. அதே போல உலகமெங்கும் அயங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிடுது. இந்த நிலையில படத்தோட டீசர் வெளியாகி பலரையும் கவர்ந்திருக்கு. தன்னோட சித்தா படம் மூலமா தமிழ்ல நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெரிதும் கவனம் பெற்ற சித்தார் அதற்கடுத்து வெளியான இந்தியன்று படத்திற்காக விமர்சிக்கப்பட்டார். இதனால அவரோட மிஸ்யூ படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.